சிலருக்கு உழைக்க தெரியும், பிழைக்க தெரியாது. சிலருக்கு உழைக்க தெரியாது, பிழைக்க தெரியும். சிலருக்கு உழைக்கவும் தெரியாது, பிழைக்கவும் தெரியாது. ஒரு சிலருக்கு உழைக்கவும் தெரியும், பிழைக்கவும் தெரியும். உழைக்க தெரியும், பிழைக்க தெரியாது, இவர்கள் ஏமாறி. உழைக்க தெரியாது, பிழைக்க தெரியும், இவர்கள் திருடர். உழைக்கவும் தெரியாது, பிழைக்கவும் தெரியாது, இவர்கள் முட்டாள். உழைக்கவும் தெரியும், பிழைக்கவும் தெரியும், இவர்களை புத்திசாலிகள், அவர்கள் தான். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பர்களே, நண்பர்களே, உறவினர்களே, என்னை இந்த விழாவிற்கு தலைமை ஏற்க அழைத்தமைக்காக நன்றியை தெரிவிக்கின்ற இந்த நேரத்திலே, கடந்த ஆண்டு இதே நாளில் அமரர் NSK அவர்களின் துணைவியார் திருமதி கமலம் கந்தசாமி அவர்கள் ஜப்பானில் இருக்கிறார். அவருடைய மகன் செல்வி, கலைச்செல்வி, டாக்டர் கலைச்செல்வி மற்றும் டாக்டர் செந்தில் அவர்கள் கொரியாவில் இருக்கிறார்கள். அவருடைய புதல்வரும் தன்னம்பிக்கை ஆசிரியரும் தம்பி திரு கலைக்கண்ணன் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார். அவரது துணைவியார் திருமதி தேவி அவர்களும் அங்கே இருக்கிறார். இந்த நிலையில் இன்று அனைவரையும் இன்று நான் பார்க்கும்போது அமரர் NSK அவர்களே இந்த விழாவிலே வந்து இருப்பதாக நான் மனம் உணர்கிறேன். அவருக்கு அஞ்சலி செலுத்துவது என்றால் என்ன? ஒரு மனிதர் தன் வாழ்நாளிலே பல்லாயிரக்கணக்கான மனிதர்களை நேரடியாக சந்தித்து பேசுகிறார். சுய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய எழுத்துக்களின் மூலம் லட்சக்கணக்கான தமிழர்களை கவர்ந்திருக்கிறார். தன் புத்தகத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்களை படிக்க வைத்திருக்கிறார். அவருக்கு நாம் செய்ய போகிற அஞ்சலி உண்மையான அஞ்சலி என்னவாக இருக்கும்? இந்த தலைமையிலே நாம் இங்கு சிறப்பான பேச்சாளர்கள் இருப்பதாலும் உங்களுக்கும் நான் பல கேள்விகளை கொடுத்துவிட்டு அமர இருக்கிறேன். முடிவிலே எனக்கு விடை இங்கேயும் கிடைக்கும், உங்களிடமிருந்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நேற்றைய முன்தினம் இந்துவில் பிளாஸ்டிக் ஸ்கில் அண்ட் எலிஃபன்ட் இன் சபரிமலை, the postmortem revealed that the Rajshri dam had about 5 kg of plastics in its stomach. 5 kg plastic ke ulungadanaga and yaane irundu vittadhu endru postmortem report uriyaane. Perambalur thanks after town panchayat chief murder, 4 arrested. முடிந்து திரும்பிய பெண் கொலை ஒரு செய்தியினுடைய முக்கிய இதனுடைய பின்னணியெல்லாம் நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. சமுதாயத்திற்கு இதை இன்னும் சில அவலங்களை சொல்கிறேன். வன்முறைகளை பற்றி சொன்னேன். இன்று என்னுடைய மருத்துவமனையிலே காலையில் இன்பேஷன்ஸ் ரவுண்ட் சமைச்சிட்டு என்னென்ன புதுசா இருக்கு பார்க்கிறேன். குடிபோதையில் விபத்து, ஒருவருக்கு மூளையில் ரத்த காயம், ஒருவர் கால் இரண்டு எலும்புகளும் முடிவு, எதிரே அடி வந்த வாகனத்திலே அடிப்பட்டவர் ஆழ்ந்த இடத்திலேயே மரணம். கங்கை காவிரி திட்டத்தை பற்றி நாம் நாட்டிலும் எல்லாரும் பேசினோம். காவிரியில் தண்ணியும் வரவில்லை. இங்கு விவசாயிகள் 90% தஞ்சை சாகுபடி அனைத்தும் காய்ந்துவிட்டன. இதற்கு என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்திருக்கிறார்கள், நீ என்ன செய்ய போகின்றன? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று கொடுத்திருக்காங்க. ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் அவனுடைய படிப்பு அவனுக்கு 20% மட்டுமே. ஆனால் அவன் தன்னுடைய திறமைகள் என்றால் தனி மனித
சிறப்பம்சங்கள், அவனுடைய குறிக்கோள், செயல்முறைகள், பண்புகள் போன்ற பல்வேறு திட்டங்கள் இவைகளை செயல்படுத்திக் கொண்டால் அவன் எந்த ஒரு மனிதனும் முன்னேற முடியும். அதுதான் 80 தொடங்கப்பட்டது. ஆயிரக்கணக்கில் தொடங்கிய இதன் பல்லாயிரக்கணக்காக இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் இங்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும். ஒரு முதியவர் ஒரு பெரிய பாலைவனத்துல அந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் போய் விதை வச்சுக்கிட்டே இருக்கார். இத ஒரு இளைஞன் பாக்குறான், பெரியவரே இதுக்கு இந்த பாலைவனத்துல விதை எதுக்கு வைக்கிறீங்கன்னு கேக்குறான். உடனே அந்த பெரியவர் சொல்ற, பாருப்பா இதுல விதை வச்சா அடுத்த ஒரு சில ஆண்டுகள்ல மரம் வரப்போகுது அப்படின்னு. இதே தினமும் செஞ்சிட்டு இருக்காரு. அதுல செடியும் வந்தது, கொஞ்சம் மரமும் ஆரம்பிச்சது. அதுக்குள்ள அந்த பெரியவர் கொஞ்சம் வயசாயிடுச்சு. அப்போ அந்த இளைஞன் மறுபடியும் பார்த்து கேக்குறான், சரிப்பா பெரியவரே நீங்க சொன்னீங்க இது முளைக்கும் செடியாகவும் மரமாகவும் மரமும் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒண்ணும் அதனால ஒண்ணும் இல்லையே, இதை போய் இன்னும் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கீங்க, வேலி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த பெரிய இருப்பது நட்டது இந்த செடி மரமாகுவது எனக்கும் வரும், அதை சுவைக்கலாம், உன்னுடைய சந்ததியினர் இதை சுவைக்கலாம், அதற்காகத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்றார். அதே போலதான் பேராசிரியர் எல் எஸ் கந்தசாமி அவர்கள் தன்னுடைய சீரிய முயற்சியினால் இன்று மாபெரும் இதனான தன்னம்பிக்கை இதனை இங்கு நமக்காக கொடுத்திருக்கிறார். நண்பர்களே, முடிவாக ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும். If we are not part of the solution, we are the problems. நீங்கள் ஒரு தீர்வுகளுக்கு பங்கு எடுக்கவில்லை என்றால் நீங்கள் தான் பிரச்சனை. சுகராவ் இதை தெளிவாக சொல்லியிருந்தார். நாம் இந்த தீர்வு பிரச்சனைகளுக்கு தீர்வா இல்லை நாம் பிரச்சனையா என்பதை இன்று நமது சிறப்பு பேச்சாளர்கள் பேசியிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாய்ப்புக்காக நன்றி கூறி இத்துடன் என் தலைமையுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.